அறிவியல் வளர்ச்சியில உச்சத்தை தொட்டிட்டு இருக்க இந்த நவீன காலத்திலையும் பல கிராமங்கள்ல காத்து, கருப்பு, பேய், பிசாசு, ஆவி, முனினு நிறைய பயமுறுத்துற மாதிரியான தகவல்களும் கதைகளும் பரவிட்டு தான் இருக்கு. அப்படி காட்டு முனி பயத்தால ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்க நிலையான இடமில்லாம ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எங்க இடம் பெயர்ந்து போனாலும் எந்த ஊர்ல வாழ ஆரம்பிச்சாலும் முனியோட அட்டகாசம் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் அவங்களோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பக்கத்துல இருக்க இடம் தான் இந்த உத்தனப்பள்ளி. இந்த உத்தனப்பள்ளிக்கு பக்கத்துலதான் கூடுமாங்கனப்பள்ளிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல 250க்கும் அதிகமானோர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட முன்னோர்கள் காட்டை ஒட்டிய பகுதியில வாழ்க்கை நடத்தி வந்தவங்க. கிராமத்துல இப்போ மக்கள் வசிக்கும் இடத்துல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் ஒரு அடர்ந்த காட்டு பகுதி தான் பழையக்கூடு மாங்கனப்பள்ளின்னு அழைக்கப்படுது. சுமார் 4 தலைமுறைக்கு முன்னாடி இந்த காட்டுலதான் மக்கள் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. காடுகள்ல கிடைக்கும் தேன், பழம் போன்ற பொருட்களை சேகரிச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல ஆரம்பிச்ச முனியோட சேட்டைகளை தான் இந்த கிராம மக்கள் இன்னும் அச்சத்தோடும் பயத்தோடும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடர்ந்த காட்டை ஒட்டிய பகுதியில சின்ன சின்ன மரவீடுகள் இருந்திருக்கு. அப்போ மின்சார வசதியும் கிடையாது. மாலை 6 மணிக்கே இருள் சூழ்ந்துவிடும். ஓநாய்களோட ஒளி சத்தம் பாதை விளக்கும். திடீர்னு காட்டுல இருந்து கொடிய விலங்குகள் வெளியே வந்து ஊருக்குள்ள புகுந்துவிடும். அண்ணப்படும் ஆடு மாடுகளை கடிச்சு கொதறி கொண்டுட்டு போயிடும். மனிதர்களை பார்த்தாலும் விடாது. இப்படி விலங்குகளிடம் சிக்கியே பலர் இறந்து போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அந்த பயங்கரம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் நடுகிறவப்போ அடர்ந்த காட்டுல இருந்து அந்த மர்ம உருவம் ஊருக்குள்ள புகுந்திருக்கு. அப்படி புகுந்த அந்த உருவம் ஆடு மாடுகளை அடிச்சு போட்டு அவங்களோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதுக்கு எதிரில வந்த மனிதர்கள் அதே இடத்துல ரத்தம் கக்கி இறந்து போயிருக்காங்க. மர்மோருவத்தால தாக்கப்பட்டு மனிதர்களும் ஆடு மாடுகளும் இறந்து போறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால மொத்த கிராமமே பதறி போகுது. உடனே மொத்த ஊர் மக்களும் கூட்டம் கூட்டி இது சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அவரிடம் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது காட்டு முனியோட வேலை. இந்த கிராமத்தை காலி செஞ்சுட்டு ஓடி போறதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லாட்டினா யாருமே மிஞ்ச மாட்டீங்க. காட்டுமுனி திரும்ப உங்களை தேடி வருவதற்குள்ள ஓடி போயிருங்க அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லிருக்காரு. இதை கேட்டதும் அந்த கிராம மக்கள் ரொம்பவும் பயந்து போறாங்க. உடனே கையில கிடைச்ச சாமான்களை எடுத்துக்கிட்டு குழந்தை குட்டிகளை தூக்கிக்கிட்டு அவங்க வளர்த்த ஆடு மாடுகளோட அந்த இடத்தை காலி செஞ்சு அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து செம்மண்ணால வீடு கட்டி அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. குடிநீருக்காக சிறிய கிணறு, ஊர் பஞ்சாயத்து பேச ரச்சை மண்டபம், வழிபடுவதற்கு அம்மன் கோயில்னு அவங்களுக்கு தேவையான எல்லாம் அங்கேயே கட்டி அந்த இடத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சந்தோஷமும் நிம்மதியும் ரொம்ப நாள் நீடிக்கல. திரும்ப ஆடு மாடுகள் சாக ஆரம்பிக்குது. ரத்தம் கக்கி மனிதர்களும் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது, காட்டு முனி அவங்கள துரத்திட்டு இந்த புது கிராமத்துக்கும் வந்துருச்சுன்னு. உடனே இந்த கிராமத்தையும் காலி செஞ்சுட்டு மக்கள் வேற இடத்துக்கு நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமத்துல கட்டப்பட்ட வீடுகள், கோயில், பஞ்சாயத்து ரட்சை மண்டபம்னு எல்லாமே இடிஞ்சு பாழடைஞ்சு போகுது. இப்போ அந்த கிராமத்துல யாருமே இல்ல. இப்படித்தான் கூடுமாங்கானு பள்ளிங்கிற கிராமத்தை சேர்ந்த மக்களோட முன்னோர்களை காட்டு முனி தொடர்ந்து விரட்டி வந்திருக்கு. அதற்கப்புறம் பழைய குடும்பமான பள்ளியிலிருந்து வெகு தூரம் நகர்ந்து வந்து இந்த கிராம மக்கள் இப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம புதிய கூடுமாங்கன பள்ளியை சேர்ந்த 95 வயது பாட்டி தொட்டியமாங்கிறவங்க அவங்களோட சின்ன வயசுல சந்திச்ச திகில் அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கூடுமாங்கன பள்ளி காட்டு பகுதியில இருந்தப்போ திடீர் திடீர்னு மர்ம வியாதி வந்து நிறைய பேர் செத்து போவாங்க. ஊருக்குள்ள நடுராத்திரி நேரத்துல மர்ம உருவம் வந்து அடிக்கடி உலாத்தும். அதை பார்த்து மிரண்டு போய் ஆடு மாடுங்க கத்தும். சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க ரத்தம் கக்கி செத்து போனாங்க. இதனால பயந்து போய் ஊரை காலி பண்ணாங்க. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் காட்டு முனி கூடவே துரத்துச்சு. இப்ப கூட
காட்டு முனி அப்பப்ப சேட்டை பண்ணுறாப்புல இருக்கு. பல தலைமுறையா இங்க மக்களை காட்டு முனி துரத்திக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இது கேட்க ரொம்பவும் பயங்கரமா தான் இருக்கு. சரி, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ட்ரில்ல தமிழ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென், நான் உங்கள் மகாதேவ்.